ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மேகி ஆம்லேட் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இந்த மேகி ஆம்லேட் வந்து செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ எப்படி நம்ம வந்து செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேகி செஞ்சிடலாம். மேகி செய்ய கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு அதில் தேவையான அளவு கடுகும் கடலப்பருப்பும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வணக்கி விடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நான் 3 பேக்கெட் நூடுல்ஸ் போடுறங்காட்டி 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நல்லா இதையும் வணக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகணும், ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வணக்கி விட வேணாம், ஒரு அளவுக்கு வணக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். தக்காளி வந்து நல்லா கிரேவி டைப் ஆகிற அளவுக்கு நம்ம வணக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு நூடுல்ஸ் கூடயே கொடுத்துருக்குற மசாலா வந்து இப்போ ஆட் பண்ணி இதையும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடணும், இதோட பச்சை வாசனையெல்லாம் வந்து போகணும். அதனால் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிச்சோன்னே நம்ம வச்சுருக்க நூடுல்ஸ் வந்து இதில் போட்டுடலாம். நூடுல்ஸ் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நூடுல்ஸில் வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகணும், அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட நூடுல்ஸ் வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கூடயே 3 முட்டையோடு சூத்துனீங்கன்னா நம்ம முட்டையோடு சூற்றி கிளறி விட்டிங்கன்னா நம்ம எப்பவும் சாப்பிட்ற நூடுல்ஸ் ரெடி. ஆனால் இன்றைக்கி தனியாக ஆம்லேட் பண்ணி நூடுல்ஸ் போகிறங்காட்டி நான் தனியாக ஆம்லேட் பண்ணுறங்காட்டி அதில் முட்டை போட்டுக்கிறேன். 3 முட்டை எடுத்து அதில் 1 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். 1 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், காரத்துக்கு ஏற்றப்பில் போட்டுக்கோங்க எவ்வளோ வேணுமோ. அது கூட கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா இதை கலக்கி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு தோசைக்கல் வச்சு தோசைக்கல்ல வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டால் தாங்க நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த ஆம்லேட் கலவையை வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஆம்லேட் வந்து சுற்றிலேயும் தாங்க வெந்திருக்கணும், நடுவில் வந்து கொஞ்சம் வேகாமல் தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றிலேயும் வெந்திருக்குது, நடுவில் வந்து கொஞ்சம் வேகாமல் இருக்குது. இப்போ வந்து அது மேலே நூடுல்ஸ் நம்ம செஞ்சு வச்ச நூடுல்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நிறைய வச்சுட்டேன், அதனால் மடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து அளவாக நூடுல்ஸ் வச்சுக்கோங்க. 2-3 ஆம்லேட் கூட செஞ்சு அந்த மாதிரி நூடுல்ஸ் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, நல்லா அடியில் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. சிம்மில் வச்சு நல்லா வெந்தோன்னா இதை அப்படியே மடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்து அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள்.